மகர ஜோதியாக காட்சி தந்த சுவாமி ஐயப்பன் சரணகோஷம் முழங்க தரிசனம் செய்த பக்தர்கள். மகர விளக்கு பூஜைக்காக கடந்த மாதம் 30ஆம் தேதி சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நடை திறக்கப்பட்டு தினமும் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. தினமும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ஐயப்பனை தரிசனம் செய்தனர். இந்த நிலையில் விழாவின் சிகர நிகழ்ச்சியாக மகர விளக்கு பூஜை மற்றும் ஜோதி தரிசனம் இன்று நடந்தது. இதனையொட்டி மாலை 6:30 பந்தல் அரண்மனையிலிருந்து ஆபரண பெட்டியில் கொண்டு வரப்பட்ட தங்க ஆபரணங்கள் சுவாமி ஐயப்பனுக்கு அணிவிக்கப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சுவாமி ஐயப்பன் பேரொழியாக ஜோதி வடிவத்தில் பக்தர்களுக்கு 3 முறை காட்சி தந்தார். அப்பொழுது பக்தர்கள் சுவாமியே சரணம் ஐயப்பா என்ற கோஷம் எழுப்பி மகர ஜோதியை தரிசனம் செய்தனர். ஈரோடு மாவட்ட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரெயின்போ வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.